எல்லாம் நன்மைக்கே. ஒரு ராஜா, ஒரு ராஜா ஒரு நாள் உட்காந்து பேசிட்டு இருக்கும் போது தச்சானே பலகை வெட்டுறத கையை வெட்டிட்டாரு, பிறல் வெட்டிருச்சு. அப்ப கூட இருந்த மந்திரி சொல்றாரு, எல்லாமே நன்மைக்கேன்னு சொல்றாரு. என்ன என் கை விரல் போச்சு, நீ வந்து நன்மைக்கேன்னு சொல்றியே, இந்த மந்திரி கொண்டு ஜெயில போடுங்கன்னு சொல்றாரு. மந்திரி கொண்டு ஜெயில போட்டாங்க. அப்போ ஒரு நாள் ராஜா வேட்டைக்கு போறாரு. வேட்டைக்கு போகும்போது மற்றவங்களோட போகும்போது வழி தவறினார். வழி தவறி ரொம்ப தூரம் போகும்போது அங்கே அரக்கர்கள் அசுரர்கள் இந்த ராஜாவை பிடிச்சிட்டு போகிறாங்க. பிடிச்சிட்டு போய் சிறையில் போட்டுறாங்க. சிறையில் போட்டோன்னா ராஜாட்ட, ராஜா நம்ம காளிக்கு பழி கொடுக்கணும், ஒரு அந்த மனுஷன் நரம் கிடச்சிருக்கான், அவனை பழி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. கூட்டி போய் பழி கொடுங்க, அவனுக்கு ஏதாச்சும் அங்கங்கே எல்லாம் குறையாமல் இருக்கா, சோதனை பண்ணி பழி கொடுங்கன்னு சொல்கிறார். போய் பார்த்தா கை இல்லை, விரல் இல்லை. அந்த ராஜனுக்கு கையில் விரலே இல்லை, அப்படிங்க விரல் இல்லையா, அந்த ராஜனை விரட்டி விடுங்கன்ட்டு ராஜா அரக்கன் சொல்லிடுறான். விரட்டி விட்டாங்க, தப்பிச்சேன் முளைச்சேன். அந்த ராஜா நகரம் வந்து சேர்றார். நகரம் வந்த உடனே அன்னைக்கு எல்லா நன்மைக்கே அந்த மந்திரி சொன்னார், ஜெயிலில் போட்டேன் அதை கூட்டிகிட்டு வாங்க சொல்கிறாரு. அந்த மந்திரியை போய் கூட்டிகிட்டு வராங்க. நீ அன்னைக்கு எல்லா நன்மைக்கேன்னு சொன்னீங்க, அதன்படி இன்றைக்கி கை விரல் போனதுனால அரக்கர்கள் காளிக்கு பயன் கொடுக்காமல் பழி கொடுக்காமல் என்னை அனுப்பி விட்டார்கள். உன்னை கொண்டு ஜெயிலில் போட போ சொன்னேன், அப்பவும் சொன்னேன் எல்லா நன்மைக்கேன்னு சொன்னேன், ஏன் அப்படி சொன்னேன் அப்படிங்கும்போது, ஆமாம் அன்னைக்கு நான் ஜெயிலுக்கு போகலன்னா உங்கள் கூட நான் வந்திருப்பேன், இப்போ உங்களை விட்டு என்னையை பிடிச்சி காளிக்கு பழி கொடுத்துருப்பாங்க அப்படின்னு, அதுக்கும் நன்மைக்கேன்னு சொன்னார். அப்போ ராஜா சொன்னார், எது நடந்தாலும் நன்மையாகவே இருக்கிறது, எல்லாமே நன்மைக்கே என்று ராஜா சொன்னார்.